ஹை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பற்றி பார்த்தலாம். பினாம மூலமாக நீங்கள் ஒரு நாளைக்கு 1500 ரூபா வரைக்கும், அதாவது ஒரு மாதத்துக்கு 30,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் கூகுள், ஆப்பிள் அண்ட் கோல்டு இந்த மாதிரியான அசட்லையும், ஹீரோ யூஎஸ்டி மாதிரியான கரன்சிலையும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 90% வரை ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். இந்த பிளாட்ஃபார்மில் அசட்டை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராட்காஸ்ட் பண்ணும், அதாவது அசட் வேல் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 700 இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு அசட் வேல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி சொல்லி நான் ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன். நான் நினச்ச மாதிரி எனக்கு அசட் வேல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எனக்கு ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. கிடச்ச ப்ராஃபிட்டை பேங்க்ல என்ன பேடிஎம் மூலமாக என்னால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதில் மினிமம் டெபாசிட் 350 ரூபா, கிளி தெரிகிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 350-700 ரூபா டபுள் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. உங்களுக்கான டெமோ அக்கௌண்ட்டில் 65 ரூபா பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் எப்படி அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் போடக்கூடிய கேபிட்டல் உங்களுக்கு ரிஸ்க்கில் முடிகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? பினாமோல யூஸ் பண்ணி ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் பினாமினிஸ்ட். அப்போ நீங்கள் இன்றைக்கான வீடியோ என்னன்னா, ஃபோம் கேஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் ஹேமரை கேஸ்டிங் பண்ணி எடுத்தோம், அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சான் கேஸ்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் கேஸ்டிங். புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ என் கையில் ஒரு ஸ்வாடோட ஒரு டயராம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயராம் மாதிரி தான் நம்ம வந்துட்டு அலுமினியத்தில் கேஸ்டிங் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் வந்துட்டு தேவைப்படுதோ அதை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய இந்த வாழை மட்டும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண தெர்மோகோல் இருக்கு, அந்த தெர்மோகோலில் ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பேப்பரில் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வாழோட பேக் சைடில் ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிட்டு அதை எடுத்து இந்த தெர்மோகோல் பீஸ் இருக்கு, அதுக்கு மேலே வந்துட்டு ஒட்டிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கத்தியை விட்டுட்டு இந்த தெர்மோகோலில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போ ரெண்டு வாள் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், இது ரெண்டுத்தையும் நம்ம கேஸ்டிங் பண்ணி எடுத்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங் அடிச்சு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும்ல. நம்ம இப்போ பண்ண போகிற கேஸ்டிங்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோம் கேஸ்டிங். நம்ம லாஸ்ட் டைம் ஹேமர் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சான் கேஸ்டிங். அதில் நம்ம ஹேமரை வந்து மண்ணுக்குள்ளார வச்சுட்டு அச்சு மாதிரி செஞ்சு எடுத்து அதுக்குள்ளார நம்ம அலுமினியத்தை ஊற்றுறோம். இதுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தேவை கிடையாது. சாதாரண ஆற்று மணல் இருக்கு இல்லையா, கொஞ்சம் நைஸ் மணலாக இருக்கக்கூடிய மணல் இருந்தாலே போதும். கொஞ்சம் தூசி இல்லாத மாதிரி மட்டுமே எடுத்துக்கிட்டேன். இந்த தெர்மோகோல் பீஸ் ஃபுல்லாக உள்ளே போகிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வாளி தேவை, அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாளியும் எடுத்துருக்கேன். கரெக்டாக நம்மளுக்கு வாழும் உள்ளார போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழை நம்ம இந்த வாளிக்குள்ளார வச்சுட்டு இந்த மணல் இருக்கு இல்லையா, இந்த மணலை நம்ம உள்ளார ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுங்க, என்ன அப்படின்னா, வாளியில் கீழே ஒரு 2 இன்ச் கணத்துக்கு மணல் இருக்கணும், அதுக்கு மேலே தான் நம்ம பண்ண அந்த தெர்மோகோல் பீஸை வந்துட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு மணலை ஃபில் பண்ணணும். அந்த தெர்மோகோல் பீஸ் நேராக வாளியில் கீழே படுற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம அலுமினியத்தை உள்ளே ஊற்றும்பொழுது அலுமினியம் போயிட்டு அந்த வாளியை உரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த தெர்மோகோல் பீஸ் ஃபுல்லாகவே இந்த வாளிக்குள்ளார போயிடுச்சு. தண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி, மேலே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போது வாளியில் மேலே இருக்கக்கூடிய மணல் ஃபுல்லாக நனைஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம்னா, நம்ம வச்சிருக்கோம் என் தெர்மோகோல் பீஸ் அந்த பீஸ் வந்துட்டு கொஞ்சமாக வெளியில் தெரிகிற மாதிரி சுற்றிலும் வந்துட்டு பள்ளமாக வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இது வழியாக தான் அலுமினியத்தை உருக்கி நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பள்ளமாக வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். இரும்பு கல்லை போய்ட்டு அலுமினியம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் கையில் வச்சிருக்கேன், இது எதில் உள்ளது அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அலுமினியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுத்தமான அலுமினியம், இதெல்லாம் நம்ம உருக்கணும் அப்படின்னா அதிக அளவு அலுமினியம் கிடைக்கும். அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயரில் உள்ள அலுமினியம் இருக்கு இல்லையா, அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம உருக்கணும் அப்படின்னா அதிக அளவு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ இந்த கரியில் ஓரளவுக்கு நம்மளுக்கு நெருப்பு பிடிச்சிட்டு, அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ளோவர் மாட்டிருக்கோம் இல்லையா, இந்த ப்ளோவருக்கான பவர் சப்ளை வந்துட்டு அங்கே கொடுத்துருக்கேன். என் பைக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்துகிட்டு இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்பீடு கண்ட்ரோலர் இருக்குது, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ப்ளோவரோட ஸ்பீடு கொஞ்சம் வந்து அதே பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு நெருப்பு இந்த கறி ஃபுல்லாகவே வந்துட்டு பரவிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அலுமினியம், இதை வந்துட்டு நம்ம உள்ள ஒரு இரும்பு பைப்பு வச்சுருக்கோம், இதுக்குள்ளார வந்துட்டு போட்டலாம். A few minutes later. இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எந்தளவு ஹீட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிறேன்னா, உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கறியை வந்து சேர்த்துக்கிறேன், ஏன்னா கறி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், உள்ளார எல்லாமே உருகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னா, பேலன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கம்மியாக, எல்லாமே எடுத்து உள்ளார நான் போட்டுக்கிறேன். நம்மளோட ஃபர்னஸ் வச்சு இது 3வது வீடியோ. ஃபர்னஸ் தான் கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த POP போட் பண்ணோம் இல்லையா, பிளாஸ்டா பாரிஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது, தொட்டம் அப்படினாலே வந்துட்டு உடஞ்சிடும். இந்த மூடியெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிச்சு. அடுத்த வீடியோவுக்கு நம்ம இதை வந்துட்டு அப்டேட் பண்ணலாம். 1 hour later. யப்பா, செம ஹீட்டில் இருக்குங்க. வாவ், கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி இருக்குது, ரெட்டாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? சரி ஓகே, நம்மளை ஹீட் ஆடுறதுக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட மோல்டில் ஊற்றணும், அங்கே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மோல்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஊற்றணும். ஊற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, ரொம்ப டிலே பண்ணிடாமல் விறுவிறுன்னு நம்ம ஊற்றிடணும். ஓ மை காட், ஓ இன்னும் தல தலன்னு கொதிக்குதுங்க. எனக்குமே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியல. வெடிச்சிட்டு போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே ஊற்றிட்டு போ, 2 நிமிஷம் ஆயிருக்கும்.
செட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது எப்படி வந்திருக்க போது அப்படின்றது வந்து தெரியல, பார்க்கலாம். எப்படி நம்மளுக்கு இந்த கேஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம தெர்மோகோல் பீஸ் உள்ளே வச்சோம் இல்லையா, அதை சுற்றிலும் வந்துட்டு நம்மளுக்கு மணல் இருக்கும். அந்த தெர்மோகோல் பீஸை தவிர்த்து நம்ம இந்த அலுமினியத்தை உருக்கி அந்த தெர்மோகோல் பீஸ் மேலே நம்ம ஊற்றும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தெர்மோகோல் பீஸ் இருக்க இடம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளுக்கு அலுமினியம் வந்து பாஸ் ஆகும். பாஸ் ஆகிற அலுமினியம் வந்து டக்குன்னு வந்துட்டு உடனே காஞ்சிரும், ஏன்னா ஹீட் வந்து டக்குன்னு அப்சர்வ் ஆகிறதுனால ஈஸியாக வந்துட்டு காஞ்சிரும். அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பு நம்மளுக்கு கிடச்சிரும். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கு. வாப்பா என்னை பொறுத்தவரை இது ஒரு மேஜிக் மாதிரி தாங்க இருக்குது. ஒரு தெர்மோகோல் பீஸ் வச்சோம், எப்படி நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்மளோட சுவாரஸ்யமாக வேறு லெவலில் வந்திருக்கு, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் தான், என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்குல்லையா, அதே போல் இந்த இடத்துல ஒன்று வச்சுருந்தோம், அது மட்டும்தான் நம்மளுக்கு வரல. மற்றபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட தெர்மோகோல் என்ன ஷேப்பில் இருந்துச்சோ கொஞ்சம் கூட அச்சு பிசுறாமல் அப்படியே வந்துட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லோப் மாதிரி வச்சேன், அதே போல் வந்துருக்கு. அதே போல் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா கொண்டாந்து வச்சு கட் பண்ணி அப்புறம் கூற வந்துட்டு போகிற மாதிரி பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கு. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பக்காவாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்த வந்து நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்ற வேடும் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் சிம்பிள் ரெண்டுமே வந்துட்டு பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வால் அந்த தெர்மோகோல் மேலே வச்சுட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதே போல் இதையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ எனக்கு தோணுன அளவுக்கு நான் அதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாலி குள்ளே வச்சு பண்ண போகிறது கிடையாது. இதை வந்துட்டு நம்ம பாக்ஸுக்குள்ளே வச்சு சாண்ட் கேஸ்ட் பண்ணோம்ல அந்த மெத்தடில் வந்துட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம இந்த தெர்மோகோலை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, நம்ம முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி ஆத்து மணல் நைஸ் மணல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணலை வந்து கொட்டிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பீஸ் எடுத்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு மேலே நான் மணல் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு தெர்மோகோல் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுக்கு மேலே வந்துட்டு வைக்கணும். இப்போ இந்த தெர்மோகோலுக்கு மேலே இருக்கக்கூடிய மணல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த பாக்ஸை லைட்டாக ஷேக் பண்ணோம் அப்படின்னா மணல் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு போய்டும், வேறு இடத்துல கேப் வந்துட்டு வராது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பீஸ் எடுத்து இந்த சென்டரில் வச்சுட்டு சுற்றிலும் இப்போ மணலை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பாக்ஸ்க்குள்ளேருந்து வெளியில் வந்துருக்கலையே அந்த தெர்மோகோல் பீஸ், அதை சுற்றிலும் வந்துட்டு நம்மளுக்கு குழி மாதிரி பண்ணணும். முன்னாடி மாதிரியே தண்ணி வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த இடத்துலையும் வந்துட்டு பள்ள மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். அலுமினியம் நான் ஆல்ரெடி ஃபர்னஸில் போட்டிருந்தேன், நல்லாவே லிக்யூட் ஆகிடுச்சு, அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். போ few minutes later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி வந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கும் வந்து ஐடியா கிடையாது, ரொம்ப ஆர்வமாக இருக்கும் உங்களை மாதிரியே. வா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தெரியல, பார்க்கலாம். வா வேற லெவலுங்க எப்பா, நான் இதை வந்துட்டு நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, செம்மையாக இருக்கு பாருங்க. உங்களுக்கு தலைங்கில காமிக்கிறேன்னு நினைக்கிறேன், நேரம் காமிக்கிறேன் போங்க. எப்படி இருக்கிறது நம்மளோட கேஸ்டிங் சும்மா வேற லெவலுங்க. வா வேற லெவலுங்க, செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம ரன்னர் வந்துட்டு இந்த பக்கம் வச்சுருக்கல, இந்த ரன்னர் பைப்புக்காக வச்சோம் பார்த்தீங்களா, இந்த இடத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் இருக்குது. என்ன அந்த தெர்மோகோலில் சின்ன சின்ன ஒரு பள்ளம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பள்ளம் வரைக்குமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு, எந்த குறையுமே கிடையாதுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு வால் நான் தெர்மோகோலில் கட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதை இன்னும் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அதையும் ட்ரை பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலிக்குள்ளார வச்சுட்டு மணலில் ஃபில் பண்ணிட்டு அதுலேயும் அலுமினியத்தை உருக்கி ஊற்றணும், எப்படி வந்துச்சு அப்படின்றத பாருங்கள். வேற லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த மூணு கேஸ்டிங்கில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கிளை.